கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில உலக நாடுகள் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இது தொடர்பா செய்யப்பட்டு இருக்க ஆராய்ச்சிகள் எல்லாமே சோதனை கட்டங்கள்ல இருந்துட்டு இருக்கு. பல நாடுகள்லேருந்து மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும், கொரோனா வைரஸுக்கு சரியான தடுப்பு மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி மக்கள் பயன்பாட்டுக்கு எதையும் கொடுக்கல. அப்படி ஒருவேளை மருந்துகள் வந்தாலும் கண்டிப்பா அது அதிக விலையில விற்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கு. இந்த நிலையில கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்து கிடைச்சா நாட்டுல இருக்க எல்லாருக்குமே இலவசமா தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாம உலக நாடுகள் ஆடி போயிருக்கு. இதுக்கான தடுப்பூசி மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதும் சோதனை அளவுலதான் இருக்கு. ஆனா ரஷ்யா மட்டும் கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் தனியார் நிறுவனங்களோட இணைஞ்சு மேற்கொண்ட தடுப்பூசி மருந்து ஆராய்ச்சிகள் இறுதி கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஸ்வீடிஷ் பிரிட்டிஷ் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கும் நிறுவனத்துக்கிட்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கான். ஸ்வீடிஷ் பிரிட்டிஷ் மருந்து தயாரிக்கும் நிறுவனமோ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமோ இணைஞ்சு கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த மருந்து தொடர்பான ஆய்வுகள் இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு. அதனால ஒப்பந்தத்தின்படி கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டா அது ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஆஸ்திரேலியா பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி பேசியிருக்க அவரு, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைஞ்சு தயாரிக்கும் கொரோனா தடுப்பு மருந்து சோதனையில வெற்றி அடைஞ்சா நம்ம நாட்டிலே அந்த மருந்து தயாரிக்கப்படும். அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல மக்கள் எல்லாருக்கும் இந்த மருந்து கொடுக்கப்படும். ஆஸ்திரேலியாவில் இருக்க 2.5 கோடி மக்களுக்கும் கட்டண வசூல் இல்லாம இந்த சேவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த புதன்கிழமை நிலவரப்படி ஆஸ்திரேலியாவில 24,084 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தொற்றுனால 729 பேரு உயிரிழந்திருக்காங்க. மருந்து கிடைச்சா இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி அதிக விலைக்கு விற்கலாம், லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய தனியார் நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில ஆஸ்திரேலிய அரசாங்கத்தோட இந்த முடிவுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மருந்து கிடைச்சா இந்தியாவிலயும் இத தனியாருக்கு தாரை வார்க்காம சேவை மனப்பான்மையோட அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல வச்சு இலவசமா இந்த மருந்துகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இதை தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தொடர்பான ஆய்வுகள் உலக அளவுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலயும் இந்த ஆய்வு பணிகளை தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஹைதராபாத்தை சேர்ந்த செல்லுலார் மற்றும் மூலக்கூறு உயிரியல் நிறுவனம், இந்திய ரசாயன தொழில்நுட்ப நிறுவனத்தோட விஞ்ஞானிகள் கழிவுநீரை பயன்படுத்தி கொரோனா ஆய்வு ஒன்று நடத்தி அசத்திருக்காங்க. பொதுவா கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டவங்க மூக்கு மற்றும் வாய் வழியா மட்டும் இல்லாம மலம் வழியாவும் தொற்றை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறதுனால குறிப்பிட்ட பகுதிகளில் தொற்று பரவுறதை மதிப்பிடுறதுக்காக கழிவு நீர் மாதிரிகளை விஞ்ஞானிகள் பயன்படுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் காட்டுறதுலயும் தொற்று நோயை கட்டுப்படுத்துறதுலயும் பரவலை மதிப்பிடுறது முக்கியமா பார்க்கப்படுது. சோ அதனால ஹைதராபாத்ல இருக்க கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து கழிவு நீர் மாதிரிகளை பெற்று விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை நடத்திருக்காங்க. 80% கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து செய்யப்பட்டிருக்க இந்த ஆய்வுல 2 லட்சம் பேர் வைரஸ் பொருட்களை வெளியேற்றி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஹைதராபாத்ல 40% கழிவு நீர் சுத்திகரிப்பு மையங்களை வந்தடைகிறதுனால இந்த தரவு ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட நபர்களோட எண்ணிக்கையை விரிவுபடுத்த பயன்படுத்தப்படுது. அந்த வகையில இந்த எண்ணிக்கை 6.6 லட்சமா இருக்கான். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.